Class 9th Max, Chapter 1, Said Language. Exercise 1.4, question number 5. This is last question from this exercise. If A is equal to x such that x is equal to 2 power n, comma, n belongs to whole number and n less than 4. இந்த எக்ஸ் இந்த பிஏயை நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அதுக்கு ஃபார்மில் கொடுத்துருக்க மாதிரி 2 பவர் இந்த எண்ணுக்கு பதிலாக ஹோல் நம்பர்ஸ் போடணும். சரி, ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன? ஹோல் நம்பர் ஸ்டார்ட் வித் 0, 1, 2, 3 வரைக்கும் அப்ளை பண்ணும் எண்ணுக்கு பதிலாக. சரியா, அடுத்து பி என்னது? எக்ஸ் சச்சிதர் எக்ஸ் ஈக்குவல் டு 2n, கமா, n பிலாங்ஸ் டு n. வாட் இஸ் n? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 அண்ட் n லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4. சி அவங்களே கொடுத்துட்டாங்க, 0, 1, 2, 5, 6. Then verify the associative property of intersection of sets. Associative property la intersection ku formula irukku pa, adu kandupidikano. Adukku munadi first you want to find the value of a. a nanadu 2 power n kuduthirukanga, n ku pala whole number apply pannu. Whole number nariya pogumla kediyadhu kuduthirukanga. 0 1 2 3, 4 varuma vara, yen varadhu? Less than 4 dhaan lagunam. Appo indha n ku pala 0 1 2 3. 2 power 3 nanadu 8. Eppadi sa 2 power 3 8 kadichadhu appadina 2 த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 2 4, 4 2 8. 2 4 2 4, 2 4 1 2, 2 4 0 எனி திங் பவர் 0 இல்லை. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சா, அடுத்து பி கண்டுபிடிப்போமா? பி என்னது? இந்த எண்ணுக்கு போல நேச்சுரல் நம்பர் அப்ளை பண்ணும். என்ன நேச்சுரல் நம்பர் போட? நேச்சுரல் நம்பர் 7 ஆரம்பிக்கும், 1 ஆரம்பிக்குமா? 1 2 3, இங்கே 4 வருமா? ஏன் வரும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்கா. சரியா, அப்போ எண்ணுக்கு போல 1 2 3 4, 2 4 சார் 8, 2 3 சார் 6, 2 2 சார் 4, 2 1 சார். அப்போ ஏ கிடச்சிருச்சு, பி கிடச்சிட்டு, சி ஆல்ரெடி கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க, எழுத்து எழுதிய. சரியா, இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும், அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரெண்டு சேர் ஈக்குவலான்ஸ் வருமானு கேட்டிருக்காங்க. நம்மளை ப்ராக்கெட்டை கண்டுபிடிப்போமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி இன்டர்செக்ஷன் சி. சரி, பிலையும் சிலையும் எதுப்பா காமனாக இருக்குது? இன்டர்செக்ஷன் காமன் பாருங்கள், 2 6, வேறு ஏதாவது நம்பர் காமனாக இருக்க பாருங்க, எதுவுமே இல்லையா சார்? அப்போ 2 6 மட்டும் தான். சரியா, சரி, இந்த ப்ராக்கெட்டு கண்டுபிடிச்சா மொத்தமாக கண்டுபிடிப்போமா? சரி, ஏ போன்னு ஏ போட்டாச்சு, இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி எவ்வளவு? 2.6. இப்போ இதில் இந்த எது காமனாக இருக்குது? வேறு எந்த நம்பருமே ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெளியே கண்டுபிடிச்சுமா? ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போமா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி போல கண்டுபிடிக்கணும். சரியா, ஏ போட்டாச்சு, இன்டர்செக்ஷன் பி போட்டாச்சு, இது ரெண்டு எது காமனாக இருக்குது? 2 2 4 4 8 8, 3 நம்பர் காமனாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அளவு 2 4 8. அடுத்து மொத்தமாக கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ எது காமனாக இருக்குது? ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது. இப்போ இதான் என்ன சொல்லலாம்? ஃப்ரம் 1 அண்ட் 2, ஹென்ஸ் வெரிஃபைட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. தேங்க்யூ.